Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச chicken salna எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாயில 1 டேபிள்ஸ்பூன் oil விட்டுக்கிறேன். அதுல ஒரு 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு இத 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. இது வறுபட்டதுமே இதல நான் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன், அதையும் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாங்க. தேங்காய் நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. தேங்காய் வறுபட்டுட்டு இருக்கும்போதே இதல ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் சேர்த்து நல்லா நான் வறுத்துக்கறேங்க. இது கூடவே நான் 1 டேபிள்ஸ்பூன் உடைச்சக்கல்ல சேர்த்திருக்கிறேன், அதையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்க எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இத இப்ப நல்லா ஆற வச்சி நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம சால்னா ரெடி பண்ணலாம். நான் இன்னைக்கு சால்னா குக்கர்ல தான் வைக்க போறேன், சீக்கிரமாவும் வேலை முடிஞ்சிரும், நல்லா சிக்கன் சாஃப்ட்டா வெந்து வருங்க. நான் அதுக்கு ஒரு 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே அதுல 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 1 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரியட்டும். இது பொரிஞ்சதுமே இதில் நான் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவும் ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும். இதோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுத இதில் சேர்த்துடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வதங்கணும்னு இல்லை, நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சது தான், நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ இதில் நான் ஒரு பெரிய தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே போட்டுடுறேன், அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வெந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கேஜி சிக்கன் கழுவி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எலும்பாக இருக்கிற சிக்கனாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கியிருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. சால்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நான் இதுக்கு ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இது ஒரு கொதி வர ஆரம்பிக்கட்டும். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து நம்ம குக்கரை மூடி ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம், அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இதே நீங்கள் கடாயில் வைக்கிற மாரி இருந்தால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 3 சவுண்டு வந்து அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க.
பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்திருக்குது. நம்மளுடைய சிக்கன் சால்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. சால்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இது பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.